அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயீன் அம்மா பஅத். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய இன்னும் சில செய்திகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு கூறுகிறார்கள். லான் அல்லாஹு மன் கம்மஹல் கம்மஹ அமா அனி சபீல், யார் ஒருவர் கண் தெரியாத ஒருவரை பாதையை விட்டும் வழி தவறச் செய்கிறாரோ. லான் அல்லாஹு மன் வகஅ அலா பஹீமா, யாரொருவர் ஒரு மிருகத்தோடு புணர்ச்சியில் ஈடுபடுகிறாரோ. லான் அல்லாஹு மன் அமில அமல கௌம லூத், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்து மக்களுடைய செயலை யார் செய்கிறார்களோ இவர்களையெல்லாம் அல்லாஹ் சபிப்பானாக, அல்லது அல்லாஹுடைய சாபம் அவர்கள் மீது உண்டாகட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் அஹ்மத் ஹாக்கிம் போன்ற ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா இதை அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸிலே மூன்று செயல்களை சொல்லி அந்த மூன்றையும் செய்கிறவர் அல்லாஹுடைய சாபத்திற்குரியவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதிலே ஒன்று, வழியிலே செல்லக்கூடிய பாதையிலே செல்லக்கூடிய கண் தெரியாத ஒருவரை வேறு திசையில் திருப்பி விடுவது, அவரை உரிய வழியில் செல்ல விடாமல் அவரை திருப்பி வழி தவறச் செய்வது அல்லாஹுடைய சாபத்தை பெற்றுத்தரக்கூடியது. இதன் மூலம் மிக முக்கியமான ஒரு செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே பதிவு செய்கிறார்கள். அதாவது மனித நேயத்தை, மனிதர்கள் கண் தெரியாதவர்களாக காது கேட்காதவர்களாக மாற்றுத்திறனாளிகளாக அவர்கள் இருக்கிற போது அவர்களுக்கு உதவி செய்வது மிக முக்கியமான ஒரு கடமை என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதே நேரத்தில் யார் ஒருவர் விளையாட்டாக வேணும் ஒரு கண் தெரியாதவரை இப்படி திசை மாற்றிவிட்டால் நிச்சயமாக அவர் அல்லாஹுடைய லானத்திற்குரியவர் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று மிருகங்களோடு தன்னுடைய ஆசையை தீர்த்து கொள்பவர், அல்லாஹு தஆலா இப்படியான இழிவான நிலையிலிருந்து மனிதனை பாதுகாக்க வேண்டும். இந்த மிருகங்கள், அது நாயாக இருக்கலாம் அல்லது வேறு மிருகங்களாக இருக்கலாம், அந்த மிருகங்களோடு தன்னுடைய இச்சையை ஆசையை தீர்த்து கொள்கிறவர் நிச்சயமாக அல்லாஹுடைய சாபத்திற்கும் லானத்திற்கும் உரியவர். அதே போன்று லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்து செயல் ஓரினச் சேர்க்கை, ஆணும் ஆணும் புணர்ச்சியிலே ஈடுபடுவது என்பது மிகப்பெரிய ஒரு பாவமாகும். இந்த காரியத்திலே ஈடுபடுகிறவர்களை அல்லாஹு தஆலா லானத் செய்கிறான். அல்லாஹுடைய சாபத்திற்குரியவர்கள் இவர்கள். அதே நேரத்திலே இந்த உலகத்தில் அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். மன் வஜத்து மூஹு யஅமலு அமல கௌமி லூத்தின் ஃபக்துலுல் ஃபாஇல வல் மஃஊல், இந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்து மக்கள் செய்த ஓரினச் சேர்க்கையிலே ஈடுபடுகிறவர்களை நீங்கள் பார்த்தால் அவர்கள் இரண்டு பேரையும் கொல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இது அல்லாஹ்வுடைய லானத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. இந்த ஹதீஸிலே குறிப்பிடப்படுகிற குருடரை திசை மாற்றி விடுவது, மிருகங்களோடு தன்னுடைய ஆசையை தீர்த்து கொள்வது, ஓரினச் சேர்க்கையில் ஈடுபடுவது, இந்த மூன்றும் அல்லாஹுடைய சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய பயங்கரமான குற்றங்கள். எனவே இதிலிருந்து நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.